ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல 2 வருஷம் தடைக்கு அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது கலந்துகிட்ட 2 போட்டியிலையும் அதிரடியா விளையாடி வின் பண்ணியிருக்காங்க. ஆனா முதல் மேட்ச்லயே கேதர் ஜாதவ் காயம் காரணமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து விலகிட்டாங்க. 2வது மேட்ச்ல சுரேஷ் ரெய்னாவுக்கு முழங்கால் வலி ஏற்பட்டதுனால அடுத்து வரக்கூடிய ஐபிஎல் போட்டிகளை கலந்துக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட முக்கியமான பேட்ஸ்மேன்கள் அணியிலிருந்து விலகி இருக்கிறது ரசிகர்களுக்கு ஒரு பெருத்த வருத்தத்தை கொடுத்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில ஒரு முக்கியமான வீரரும் அணியிலிருந்து விலகியிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவோட ஸ்பீட் பவுலர் லுங்கி நெகிடி இவங்க நிறைய போட்டிகள்ல அதிரடியா விளையாண்டு இருக்காங்க. இவங்கள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 50 லட்சத்துக்கு ஏலத்துல எடுத்திருக்காங்க. லுங்கி நெகிடியோட தந்தை ஜெரோம் நெகிடி திடீர்னு இறந்துட்டாங்க. இவங்களோட இறுதி சடங்குக்காண்டி லுங்கி நெகிடி தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருக்காங்க. இதனால இனிமே வரக்கூடிய ஐபிஎல் போட்டிகள்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில வந்து லுங்கி நெகிடி விளையாட முடியாது அப்படின்னு அணி நிர்வாகமானது தெரிவிச்சிருக்காங்க. இதனால சென்னை அணிக்கு ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டிருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கும் ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.